உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறக்குறைய ஒரு 70 ஆண்டு காலமாக தமிழகத்திலே இந்த திராவிடம் என்ற சொல், திராவிடம் என்ற இயக்கங்கள் பல்வேறு நிலைகளில் பேசப்பட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில் தமிழர்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு சிந்தனை தோன்றுகிற அளவிற்கு இந்த திராவிடம் என்ற சொல் தமிழர்களை குழப்பி கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த திராவிடம் என்ற சொல் எவ்வாறு, எந்த காலத்திலே, யாரால் அறிமுகம் செய்யப்பட்டது என்பது வரலாற்றிலே ஒரு புதிராக இருந்தாலும் கூட பல்வேறு செய்திகள் அந்த திராவிடம் என்ற சொல்லை பற்றி குறிப்புகள், பதிவுகள் வாயிலாக நமக்கு கிடைக்கின்றன. மோனியர் வில்லியம்ஸ் என்ற சமஸ்கிருத ஆய்வாளர், மிகப்பெரிய சமஸ்கிருத ஆய்வாளர், அவர் இந்த திராவிடம் என்ற சொல்லை பற்றி குறிப்பிடும்பொழுது சமஸ்கிருத இலக்கியங்களான வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் மற்றும் பதிவுகள், குறிப்புகள் இவற்றிலும் இந்த திராவிடம் என்ற சொல்லே இல்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். அதை போலவே நம்ம தமிழகத்தில் சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம், பிற்கால இலக்கியங்கள் இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது திராவிடம் என்ற சொல்லே இல்லை. இப்படி தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் சொல்லப்படாத அந்த திராவிடம் என்ற சொல் எவ்வாறு பயன்பாட்டுக்கு வந்தது என்பது தமிழர்களிடையே ஒரு குழப்பமான ஒரு கேள்வியாகவும் சிந்தனையாகவும் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி மோனியர் வில்லியம்ஸ் அவர்கள் திர என்ற ஒரு பகுதி ஒரிசாவினுடைய விசாகப்பட்டினத்திற்கு கிழக்கே இருந்த ஒரு நிலப்பகுதி என்று அவர் குறிப்பிடுகிறார். ஒரு கால் அந்த திர என்ற சொல் திராவிடம் என்று பிற்காலத்தவர்களால் திரிவுபட்டு சொல்லியிருக்கலாம் என்றும் அவருடைய கருத்து. ஐயா, ஒரு திருப்பதில் விசாகப்பட்டினம் வந்து இன்றைய ஆந்திர பிரதேசத்தில் ஒரிசா, பழைய ஒரிசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்புறம் இதில் ஒரு தமிழ் இருப்பாங்க. அது பழைய ஒரிசா என்று சொல்வதை விட அதை கலிங்கம் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். திர என்பது TRA ட்ர என்பது நிலப்பகுதியையும், திர என்பது கடல் பகுதியையும் குறிப்பதாக சமஸ்கிருத குறிப்புகள் சொல்லுகின்றன. இந்த அளவில் திர என்ற கடலை குறிக்கின்ற அந்த சொல்லு தான் பெருங்கடலை குறிப்பதற்கு DRA என்ற அந்த பகுதி, அந்த சொல்லு கடலை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. பல கடல்கள் இணைந்த பகுதி சமுத்திர என்று சமஸ்கிருதத்தில் வருகிறது. இப்போ திர என்பது தரையையும் திர என்பது கடலையும் குறிக்கின்ற அந்த சமஸ்கிருத சொல் உண்மையிலேயே தரை என்பது நிலத்தையும் திரை என்ற கடலையும் குறிக்கின்ற தமிழ் சொற்களுடைய திருவிச் சொற்கள் இது. இந்த குழப்பங்களை எல்லாம் அவர்கள் எந்த அளவிற்கு எடுத்துக்கொண்டார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு பெயர் தெரியாத, முகவரி தெரியாத ஒரு ஆசிரியன் இந்த திராவிடம் என்ற சொல்லை, டிராவிட் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்று மோனியர் வில்லியம்ஸ் என்ற சமஸ்கிருத ஆய்வாளர் கூறுகிறார். இந்த சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் முதல்ல இந்த திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் வடக்கிலிருந்து வந்த ஒரு புத்த துறவி, மதுரையில் வஜ்ரநந்தி என்பவர். அவர் ஒரு புத்த மடத்தை கட்டி அங்கே பல உறுப்பினர்களை அவர் சேர்த்து அந்த சமய பணிகளை ஆற்றி வருகின்றார். அந்த மடத்திற்கு அவர் திராவிட சங்கம் என்று பெயரிடுகிறார். இதுதான் தமிழகத்திலே முதல்ல திராவிடம் என்ற சொல் அறிமுகமான ஒரு கால அளவு அது. அந்த சூழ்நிலையில் வடக்கே இருந்த பிராமணர்களும் தெற்கே இருந்த பிராமணர்களும் சமய அளவில் சில மாறுபாடுகளை கொண்டிருந்தார்கள் என்று வரலாற்று செய்தி நமக்கு கூறுகிறது. வடக்கே இருந்த பிராமணர்கள், அதாவது வட இந்தியாவில் இருந்த பிராமணர்கள் ருத்ரா செக்ட் என்று சொல்லப்படுகிறார்கள், ருத்ரனை வழிபட்டவர்கள். தென்னிந்தியாவில் இருந்த பிராமணர்கள் சிவா செக்ட் என்று சொல்லப்படுகிறார்கள், அவர்கள் சிவனை வழிபட்டவர்கள். இந்த இரண்டு பிரிவுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் இருந்தன. தென்னிந்திய பிராமணர்களை அவர்கள் அந்த சிவ வழிபாடு நடத்தி வந்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போல் ருத்ர வழிபாடு நடத்தியவர்களை தென்னிந்தியாவில் இருந்தவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் வட இந்தியாவில் இருந்த அந்த ருத்ர வழிபாட்டு குழுவினர் தென்னிந்தியாவிலே வாழ்ந்திருந்த அந்த சிவ வழிபாட்டு குழுவினரை, அந்த சிவ வழிபாட்டு பிராமணர்களை திராவிடர்கள் என்று அழைத்தார்கள். இந்த செய்தி வரலாற்றில் பதிவாகியிருக்கிறது. இந்த திராவிடர்கள் என்பவர்கள் முழுக்க முழுக்க அவர்கள் குறிப்பிடுவது பிராமணர்களைத்தான். இந்த திராவிட பிராமணர்கள் எந்தெந்த இடங்களில் வாழ்ந்திருந்தார்கள் என்பதை குறிப்பதற்கு அவர்கள் பஞ்ச திராவிடம் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார்கள். குஜராத்திலிருந்து தமிழ்நாடு வரையில் தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகம் இந்த பகுதிகளை உள்ளடக்கிய பகுதி தான் பஞ்ச திராவிடம் என்று சொல்லப்படுவதாக அந்த குறிப்புகளில் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு இடையில் ஆதிசங்கரர் கிபி 8ஆம் நூற்றாண்டில் அவர் திருஞான சம்பந்தர் என்ற தமிழ் பிராமணரை குறிப்பிடும்போது திராவிட சிசு என்று அவரை அறிமுகம் செய்கிறார், குறிப்பிடுகிறார். மற்ற நால்வரை பற்றியெல்லாம் அவர் எந்த செய்தியும் சொல்லவில்லை. ஆனால் மற்றவர்களெல்லாம் தமிழர்கள். இந்த 4 குறவர்களிலே திருஞான சம்பந்தர் மட்டுமே பிராமணராக இருப்பதனால, ஆதிசங்கரரும் ஒரு பிராமணராக இருப்பதனால அவர் திருஞான சம்பந்தர் திராவிட சிசு என்று அவர் கொடுக்கிறார். அந்த அவர் எழுதிய அந்த சௌந்தர்ய லகரி என்ற நூலில் கூட அதனுடைய விளக்கங்கள்லாம் இருக்குது. இந்த நிலையில் இந்த திராவிடம் என்ற சொல் 12ஆம் நூற்றாண்டில் குமரிலப்பட்டர் என்ற ஒரு தெலுங்கு ஆசிரியர் அந்த திராவிடம் என்ற சொல்லை குறிப்பிடுகிறார். ஏற்கனவே 4ஆம் நூற்றாண்டில் வஜ்ரநந்தி குறிப்பிட்டதால், பிறகு ஆதிசங்கரர் குறிப்பிடுகிறார். அதன் பின்னர் 12ஆம் நூற்றாண்டில் அந்த குமரிலப்பட்டர் என்பவர் அதை குறிப்பிடுகிறார். இப்படி 3 செய்திகள் தான் தமிழகத்தை பொறுத்த வரையில் அந்த திராவிடம் என்ற சொல் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. ஆனால் இதற்கு யாரும் அங்கே விளக்கம் சொன்னதாகவோ, இது எந்த காலத்தில் இது அறிமுகம் செய்யப்பட்டது என்பதற்காகவோ பற்றிய எந்த செய்திகளுமே இதுவரையில் இல்லை. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் தமிழ் மொழி மீது பற்று கொண்ட ஆங்கிலேய ஆட்சியாளர் எல்லிஸ் அவர்கள் 4 மொழிகள், சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகளுக்கான ஒரு கல்லூரியை சென்னையில் அவர் 1710 தொடங்குகிறார். அவர் எழுதிய குறிப்புகளெல்லாம் பார்த்தால் தென்னிந்திய மொழிகள் என்று தான் அவர்கள் குறிப்பிடுகிறாரே தவிர திராவிட மொழிகள் என்று அவர் எங்கேயுமே குறிப்பிடவில்லை. ஆனால் தற்காலத்தில் உள்ள சிலர் எல்லிஸ் என்பவர் திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தினார் என்று கூறுகிறார்கள். அது முற்றிலும் ஒரு தவறான சிந்தனை. எல்லிஸுக்கு பிறகு ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு ராபர்ட் கால்டுவெல் என்ற கங்காணியார் மொழிகளை பற்றி ஆய்வு செய்கிறார். அவர் குறிப்பிடுகின்ற அந்த திராவிடம் என்ற சொல் பிற்காலத்திலே ராபர்ட் கால்டுவெலுக்கு பிறகு ஆங்கிலேயர்களால் கை கொள்ளப்பட்டு தென்னிந்திய அனைவரையுமே அவர்கள் திராவிடர்கள் என்றவாறு மேற்கத்திய ஆய்வாளர்களெல்லாம் எழுதுகிறார்கள். கால்டுவெல் கூட எந்த பொருளிலே அவர் கூறுகிறார் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த திராவிடம் என்ற சொல் நிலப்பரப்பை குறிப்பதற்கு தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்று கருத வேண்டியிருக்கு. இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்களை அவர் திராவிடர்கள் என்று சொன்னதாக கருத முடியவில்லை. இந்த திராவிடம் என்ற சொல்லு இடத்தை பற்றியதை தவிர மக்களை பற்றியதல்ல என்ற ஒரு கருத்து அவருடைய பதிவுகளிலிருந்து வெளிப்படுகிறது. கால்டுவெல் அவர்களை பொறுத்த வரையில் அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர். அவருக்கு தமிழினுடைய ஆழம், தமிழினுடைய தொன்மையான வரலாறு, தமிழ் மொழியினுடைய நுட்பம், தமிழினுடைய மூலச்சொல், தமிழினுடைய வேர்ச்சொல், இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது அவருக்கு. பாவாணர் அவர்கள் கூட அடிக்கடி சொல்லுவார், கால்டுவல் வந்து சாண் ஏறி முடஞ்சறுக்கினவர் என்று கூட அவர் அடிக்கடி சொல்லுவார். அதாவது இன்றைக்கு வந்து தமிழை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால், தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு தமிழனால் மட்டுமே அது முடியுமே தவிர, தமிழை பேசுகின்ற அனைத்து மக்களாலும் அது அந்த ஆய்வு முடிவதற்கான வாய்ப்பு இல்லை. அதற்கு எடுத்துக்காட்டானவர் தான் டாக்டர் ராபர்ட் கால்டுவெல். அது ராபர்ட் கால்டுவெல் அறிமுகம் செய்த அந்த திராவிடம் என்ற சொல்லை இன்றைக்கு பலர் ஏற்றுக்கொண்டு அந்த தமிழர்களை பற்றி குறிப்பிடுகின்ற அனைத்து நிலைகளிலும் திராவிடர்கள் என்றே குறிப்பிட்டு ஒரு தமிழனுடைய தொன்மையான வரலாற்றையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் அவனுடைய வேளாண் சிறப்புகளை எல்லாம் முற்றிலுமாக மறைத்து இந்த திராவிடம் என்ற சொல்லை அவர்கள் இன்றைக்கு பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதற்கு அடிப்படையிலே காரணமானவர் தந்தை பெரியார் அவர்கள் என்று 1944 அவர் தொடங்கிய திராவிடர் கழகம் என்ற ஒரு அமைப்பு பிற்காலத்தில் இன்றைக்கு பல திராவிடர் கழக அமைப்புகளாக இன்றைக்கு பல்கி பெருகி இருக்கிறது. இன்றைக்கு ஏறக்குறைய தமிழ்நாடு முழுவதும் அந்த திராவிட பற்றாளர்கள் நிறைய அரசியல் இயக்கங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். தேவரைய பாவாணர் அவர்கள் இந்த திராவிடம் என்ற சொல் எப்படி வந்தது என்பதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தார். தமிழ், தமிழம், திரமிடம், திருமிடம், திராவிடம் என்று வந்தது என்று அவர் கூறியிருக்கிறார். தேவனைய பாவாணர் அவர்கள் சொன்ன அனைத்து கருத்துக்களையும் நான் ஏற்றுக்கொள்வது இல்லை. இந்த சொல்லை ஆய்வு செய்து பார்க்கின்ற போது அது ஒரு ஏரண கொள்கைக்கு முரணாக எனக்கு தெரிகிறது. பாவாணரே சொல்லிவிட்டார், நீங்கள் என்ன மாற்றம் செய்கிறீர்கள் என்ற கருத்து கூட என் முன் வைக்கப்பட்டது. அது உண்மையிலே வந்து தமிழ் என்ற சொல் திராவிடம் என்று மருவி இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி மாறியிருக்கும் என்று சொன்னால் அமிழ், இமிழ், துமிழ், தமிழ் இப்படி பல தமிழ் சொற்களும் அந்த அளவிலேயே மாற்றம் பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் சமஸ்கிருதத்திலே வந்து தமிழ்லேருந்து சென்ற சொற்கள் எல்லாம் ஒரு விதிக்குட்பட்டு தான் அந்த திரிவுகள் வந்திருக்கின்றன. அக்கம் என்பது அக்ஷம் என்றும், பக்கம் என்பது பக்ஷம் என்றும், நக்கம் என்பது நக்ஷம் என்றும், இப்படி இந்த ஒரு இலக்கண அமைவோடு தான் அந்த தெரிவுகள் வந்திருக்கின்றன. ஆகவே தமிழ் வந்து திராவிடம் என்பது தெரிந்தது என்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. இது பாவாணர் அவர்களே சொல்லிவிட்டார் என்பதனால இந்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அதை பற்றி கொண்டு அவரை விட பெரிய ஆய்வாளர் இங்கே யாரும் இல்லை, ஆகவே அவர் சொன்னது தான் உண்மை என்ற அளவில் இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ திராவிடர் கழகத்தை பெரியார் தோற்றுவித்த பிறகு இன்றைக்கு 70-75 ஆண்டுகளாக அந்த திராவிடம் என்ற சொல் தமிழகத்திலே அனைத்து மட்டங்களிலும் அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற 6-7 திராவிட இயக்கங்களை பொறுத்தவரையில் அதனுடைய கட்சி தலைவர்களாக இருப்பவர்கள் ஒருவர் கூட தமிழர் இல்லை என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே தமிழ் மக்களுக்காக, தமிழர்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சிகளில் தமிழர்கள் தலைவராக இல்லை, தமிழர் அல்லாதவர்கள் தலைவராக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது தமிழனுக்கு ஒரு ஐயப்பாடு வந்திருக்க வேண்டும். இந்த 60 ஆண்டுகளாக அந்த ஒரு ஐயப்பாடு எந்த தமிழனுக்கும் வந்ததாக தெரியவில்லை. இந்த திராவிடம் என்ற போர்வையிலே தமிழர்களை அடிமைப்படுத்துகின்ற ஒரு உத்தி, அரசியல் உத்தி தான் இந்த திராவிடம் என்ற சொல் என்பது என்னுடைய கருத்து. அடுத்து, இந்த திராவிட கொள்கை கருத்தியல் என்பது என்ன என்பதை பற்றி அவர்கள் விளக்கும்போது, நாங்கள் இனத்தால் திராவிடர்கள், மொழியால் தமிழர்கள்ங்கிறாங்க. இனத்தால் திராவிடர்கள், மொழியால் தமிழர்கள். நீங்கள் உலக வரலாற்றையெல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த பகுதி மக்கள் என்ன மொழியை பேசுகிறார்களோ அந்த மொழியின் பேரால் தான் அந்த இனம் அழைக்கப்படும். தமிழ் பேசுகிறவர்கள் தமிழர்கள், பிரெஞ்சு பேசுகிறவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள், ஜெர்மன் பேசுகிறவர்கள் ஜெர்மானியர்கள், ஆங்கிலம் பேசுகிறவர்கள் ஆங்கிலேயர்கள். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் இனத்தால் ஜெர்மன்காரன், மொழியால் பிரெஞ்சுக்காரன் என்று ஐரோப்பாவிலே அவனாவது சொன்னால் அவனை நடமாடவே விடமாட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே இங்கே தமிழ்நாட்டில் என்ன கூறுகிறார்கள்? நாங்கள் இனத்தால் திராவிடர்கள், மொழியால் தமிழர்கள். மொழி என்ன மொழி பேசுகிறார்களோ அந்த மொழி தான் அவருடைய இனம். இப்போ திராவிடம் என்ற ஒரு இனம் இருந்தது என்று சொன்னால் திராவிடம் என்ற ஒரு மொழி இருந்திருக்க வேண்டாம். அப்படி ஒரு மொழி இருந்ததாக தெரியவில்லை. அந்த மொழிக்கான பதிவுகளவு இருந்ததாக தெரியவில்லை. அப்போது தமிழன் என்ற இனம், தமிழ் மொழி பேசுகிற இனம் தமிழ் இனம், தெலுங்கு பேசுகிற இனம் தெலுங்கு இனம், மலையாளம் பேசுகின்ற இனம் மலையாள இனம், இப்படி வந்து தென்னிந்தியாவிலே துளு பேசுகின்ற இனம் துளு இனம், இப்படி தான் நம்ம பிரிக்க முடியுமே தவிர தமிழர்கள், தமிழ் மொழி பேசுகிறவர்கள் தங்களை தமிழன் என்று தான் அழைத்து கொள்ள வேண்டும். இதுதான் உலக நியதி. உலக வரலாற்றில் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் மொழி பேசுகின்ற நான் இனத்தால் திராவிடன் என்று சொல்வது ஒரு பெரிய மோசடி. இது அரசியல் நன்மைகளுக்காக, லாபம் நோக்கிற்காக இன்று தமிழகத்திலே பரப்பப்படுகின்ற ஒரு செய்தி. ஆகவே திராவிடம் என்ற சொல் தமிழ் சொல் இல்லை. பலர் இன்றைக்கு அதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். தமிழ் என்ற சொல்லுக்கு சமஸ்கிருத மொழியில் அதுக்கு திராவிடம் என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் வந்து முழு வடிகட்டின பொய். இது மொழியியல் பற்றியும் தமிழில் உள்ள சொற்களை பற்றியும் அந்த வேரை பற்றியும் அறியாதவர்கள் சொல்லுகின்ற கூற்று இது. இந்த திராவிடம் என்ற தலைப்பை பற்றி அந்த கட்சியில் உள்ள சிலரிடமே நான் விவாதத்திற்கு வாங்க நம்ம பேசுவோம், இந்த திராவிடம் என்ற சொல் எப்படி வந்தது என்பதை விளக்குங்கள் என்றெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்து இனிமேலும் வந்து திராவிடம் என்ற சொல்லை நாம் திராவிடர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் தான் நாம் இருக்கிறோம். நாம் தமிழ் மொழி பேசுகின்ற தமிழர்கள், நம்முடைய முன்னோர்கள் பேசிய மொழி தமிழ், சங்க காலத்து மொழி தமிழ், அதற்கு முன்பு குமரிக்கண்டத்திலே வாழ்ந்த தமிழர்கள் பேசிய மொழி தமிழ், கடல் கடந்து போன தமிழர்கள் எல்லாம் உலக நாடுகளிலெல்லாம் தமிழை விதைத்து அறிமுகப்படுத்திய மொழி தமிழ், உலகின் முதல் மொழி தமிழ். இந்த தமிழ் மொழியை பேசுகின்ற நாம் தமிழர்கள், தமிழர், தமிழ் இனம், நாம் திராவிடர்கள் அல்ல, திராவிடர்கள் அல்லர். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த ருத்ரா செக்ட் சேர்ந்த வட இந்திய பிராமணர்கள் தென்னிந்தியாவில் இருந்த அந்த சிவ வழிபாட்டு பிராமணர்களைத்தான் அவர்கள் வந்து திராவிடர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆக உண்மையிலேயே திராவிடர்கள் யார் என்றால் தென்னிந்தியாவில் வாழ்ந்திருந்த பிராமணர்கள். இது தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே கூட கர்நாடகத்தில், தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள் அந்த திராவிடர் என்ற பட்டப்பெயரை வைத்திருக்கிற பிராமண குடும்பங்கள்லாம் இருக்குது. குறிப்பாக கும்பகோணத்தில் இருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த மட்டை வீரர், கிரிக்கெட் வீரர் ராகுல் திராவிட் என்பவர் கூட அந்த பின்னாடி இந்த திராவிட் என்ற பேர், அவர் குடும்ப பேர், அவர் மரபு பேர், எங்கள் வழி வழியாக வந்த பேர் என்று அவர் சொல்கிறார். அந்த திராவிட், அவர் ராகுல் திராவிட் ஒரு பிராமணர். அதே போல் இன்றைக்கு அங்கே சென்னையில் இந்த சமஸ்கிருத கல்லூரியில் ஒரு முதல்வர் இருக்கிறார். அவர் பேர் மணி திராவிட், அவரும் ஒரு பிராமணர். இப்படி பிராமணர்கள் தான் வந்து அந்த திராவிட் என்ற பேரை இன்றைக்கும் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திராவிடர் என்ற சொல்லி எங்களுக்கே உரியது என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பிராமணர்கள் 1.5 லட்சம் பேரை கொண்டுக்கிட்டு வந்தது ராஜராஜன் காலத்தில் தான். அதற்கு முன்பு தமிழ்நாட்டில் பிராமணர்கள் கோயில் நிர்வாகத்தை அவர்கள் ஏற்று நடத்தவில்லை. முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் தமிழர்களே வந்து வழிபாடு நடத்தினாங்க. தேவாரம், திருவாசகம், பன்னிரு திருமணி இதெல்லாம் அங்கே அவர்கள் ஓதினார்கள். தமிழை வந்து பண்டாரத்தார், பூசாரிகள் இவர்களெல்லாம் கோயில் வழிபாடு நடத்தியவர்கள். இவர்களையெல்லாம் அகற்றிவிட்டு ராஜராஜ சோழன் காலத்தில் ஏறக்குறைய 1.5 லட்சம் பிராமணர்களை வடக்கிலிருந்து, ஆந்திராவிலிருந்து, ஒரிசாவிலிருந்து, வடநாட்டிலிருந்து அவன் வரவழைத்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயில் நிர்வாகத்தையும் அவர்கள் பொறுப்பிலே ஒப்படைத்தார். இவர் இந்த வடநாட்டு பிராமணர்கள் என்றைக்கு தமிழகத்தினுடைய ஆலயங்களிலே பொறுப்பை ஏற்றார்களோ அன்றே வந்து தமிழ் ஆலயத்திலிருந்து அகற்றப்பட்டது. இன்று வரையில் அந்த தமிழை மீண்டும் அந்த ஆலயத்தில் கொண்டு போய் வைப்பதற்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த அளவில் வடக்கிலிருந்து வந்த பிராமணர்கள், தமிழை அறியாதவர்கள், தெலுங்கு பேசியவர்கள், மற்ற மொழிகள் பேசியவர்கள், அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தமிழை கற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு கற்றுக்கொண்டார்கள். இந்த ஆலயங்கள் இடைக்கால சோழ பேரரசு காலத்தில் அனைத்து ஆலயங்களிலும் பிராமணர்களை வைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அந்த ஆட்சிக்கு வந்தது. பக்தி மார்க்கத்தின் அடிப்படையில், சமய நோக்கத்தின் அடிப்படையில், அது ஒரு அரசியல் காரணம். தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் பிராமணர்களை அவர்கள் நியமித்தார்கள், அந்த பொறுப்புகளை ஒப்படைத்தார்கள். இப்படி ஒப்படைக்கும்போது பல ஆயிரம் கிராமங்களில் அந்த கோயில்களில் பூசை செய்வதற்கு பிராமணர்கள் கிடைக்கவில்லை. இதனால் என்ன செய்தார்கள், கொஞ்சம் பக்தி உணர்வுடைய தமிழர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கெல்லாம் பூணூல் போட்டு அவர்களையெல்லாம் பிராமணர்களாக மாற்றி அவர்களையெல்லாம் ஆலயங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். இன்றைக்கு அந்த வழியில் வந்த மரபினர் இன்றைக்கு ஏறக்குறைய சைவ சமயத்தில் இருக்கிற பெரும்பாலான பிராமணர்கள் எல்லாம் தமிழர்கள் தான். ஆனால் தங்களுடைய பிழைப்பை கருதி, தங்களுடைய வாழ்க்கை நலனை கருதி அவர்கள் தாங்கள் ஏதோ அந்த பிரம்மாவினால் படைக்கப்பட்டு வந்தவர்கள் போல் இன்று மக்களிடம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பிராமணர்களுடைய உடல் நிறம், ஆரிய பிராமணன் ஏறக்குறைய வெள்ளைக்கார மாதிரி இருப்பான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணனில் பாதி பேர் எப்படி இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த வேலையை அது ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த ராமானுஜர் என்ன செய்கிறார், அவருக்கு இந்த பிராமணர்கள் பற்றாக்குறை ஏற்படும்போது, அவருடைய வழியை பின்பற்றுவதற்கு ஏற்படும்போது, அவர் ஏராளமான மற்ற சாதிகளை, படையாச்சி, வன்னியர், பள்ளி, பறையர், உடையார், புள்ளமாறு, இப்படி பல சாதிகளைச் சேர்ந்தவர்களையும் அவர் பிராமணர்களாக மாற்றினார். இதெல்லாம் கதை இல்லை, கற்பனை இல்லை, இதெல்லாம் வரலாற்றில் சொல்லப்படுகிற செய்தி. ஆகவே இந்த அளவில் தாங்க பிராமணர்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உயருது. பிற்காலத்தில் அவர்கள் தமிழ் பேசுகிறார்கள். இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டில் தங்களுடைய வீட்டில் தாய்மொழியாக தமிழை கொண்டிராத பிராமணர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை எல்லாம் நம்ம தமிழர்கள் என்று சொல்கிறது இல்லை. இப்போ இஸ்லாமியர்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான குடும்பங்களில் தமிழ் தான் பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் அரேபியாவிலேருந்து வந்தவங்க இல்லை. தமிழ்நாட்டு தமிழர்கள் தான் அந்த சமயத்துக்கு மாறி இருக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கு தமிழ் பேசுகின்ற பிராமண குடும்பங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவர்களெல்லாம் தமிழர்கள் தான். அவங்க ஆந்திராவிலேருந்தோ ஒரிசாவிலேருந்தோ வந்தவர்கள் இல்லை. அவர்களெல்லாம் தமிழர்களாக இருந்தவர்களே தமிழர்களாக இருந்து பிராமணர்களாக பதவி உயர்வு பெற்றிருக்காங்க, அவ்வளோதான். அதனால் இப்போ இருக்கிற தமிழ் பிராமணர்கள் மேலே எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வெறுப்பு கிடையாது. நீங்கள் ஒரு நீரோட்டத்தில், பெரும்பான்மையான நீரோட்டத்தில் கலந்துக்குங்க. நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. தமிழர்களோடு கலந்து ஒற்றுமைப்பட்டு வாழுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம். இன்றைக்கி சமஸ்கிருதத்தை கோயிலேருந்து அகற்றுங்கன்னு நம்ம சொல்லலை. இந்த தமிழையும் சேர்த்து அங்கே சொல்லுங்கள். காலப்போக்கில் தானாக மறையும். ஏன் தமிழில் வழிபாடு நடத்துகிறத தடுக்கிறீங்க அப்படிதான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் சமஸ்கிருதத்தில் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் தமிழ் ஓதுவார்கள், பண்டாரத்தார்களை வச்சு நாங்கள் தமிழில் பேசுகிறோம், தமிழில் ஓதுறோன்னு தான் நாங்கள் கேட்குறோம். அதற்கே அவர்கள் மறுப்பு தெரிவிக்கின்ற சூழ்நிலையில் தான் தமிழர்களுக்கும் பிராமணர்களுக்கும் ஒரு முரண்பாடு வருது. இது அரசியல் காரணங்களுக்காக பல்வேறு சூழ்நிலைகள்லாம் இது மாறி மாறி இதனுடைய கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன என்ற அளவில் இதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு சிறிய விளக்கத்தை நான் கொடுத்தேன்.